ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராமபுரம் ஃபர்னிச்சர் மார்க்கெட், அதாவது ராமபுரம் ஹோல்சேல் ஃபர்னிச்சர் மார்க்கெட்டில் இருக்க ks&co கடையில் தான் இருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் இங்கே வாங்கலாம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹோட்டலுக்கு தேவை நிறைய கேஸ் பர்னர்ஸ் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக்கரிக்கு தேவையான அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், அந்த கிளாஸ் போட்ட அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம ஷவர்மா பண்ணுறது கிரில்லிங் மிஷின், அதே மாதிரி இந்த ஹோட்டலுக்கு போடுற அந்த கல் போட்ட டேபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது பண்ணுறது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷவர்மா ஸ்டாண்டு, அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரில்லிங் மிஷின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துட்டு இந்த கடையில் நீங்கள் வாங்கலாம். அதாவது ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கலாம், வெளியே போனால் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஹோல்சேல் ப்ரைஸில் புதுசாகவும் நீங்கள் வாங்கலாம், இல்லை பட்ஜெட் பத்தலை அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லேயுமே இங்கே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு செஞ்சு ஏதாவது உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு வாங்கணும்னா அதையுமே வந்து இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கடையை தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஓவரால் லுக் பார்க்க போகிறோம். எல்லாமே டீட்டெயில்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கடைக்காரன்ட்டு கேட்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் வைஸுமே எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டுமே நம்ம கேட்கலாம். இது ஜூஸ் ஸ்டால் சார், இது பார்த்தீங்கன்னா 4 அடி 4x2. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஒரிஜினல் ஸ்டீல். சீல் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டும், இந்த ஒட்டலாம் செய்யாது, உங்களுக்கு நல்ல பக்காவாக இருக்கும். 10,000 ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். 4 அடி 5 அடி அப்படி ஆகும்போது ரேட் அப்படி மாறும். வேற ஒன்று, இது 4 அடி ஹோல்சேல் தான், ஹோல்சேல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே ஹோல்சேல் தான் நமக்கு, நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு பக்காவாக பெட்டராக பண்ணி கொடுப்போம். நல்லாயிருக்கும், நம்மளோட பொருள் வந்து நல்ல தரமாகவும் இருக்கும், அவங்க கொடுக்க ப்ரைஸுக்கு வந்து திருப்தியாக எடுத்துப்போம் நல்லா. இது பார்த்திங்கன்னா டேபிள் செட்டு மேடம், இது பார்த்திங்கன்னா மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது 10,500 அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 அந்த மாதிரி கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு வந்து 8,500 வருது. இது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு, இது இந்த கல், இது வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ் மேடம். அவுட்டோர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கல் தான் கேட்பாங்க, அவங்களுக்காண்டி நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வர சின்னது தான் வைப்பாங்க, கொஞ்சம் சின்ன சைஸ். அது பார்த்தீங்கன்னா 7,000 ஸ்டார்ட் ஆகுது, அது நல்லாயிருக்கும். 4 சேர் வித்து 4 சேரு அந்த டைனிங் டேபிள் செட்டு வந்துடும் மேடம். இது மார்பிள் தான், இது அதிலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த பேக்கரி ஜூஸ் ஸ்டாலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய 2x2 சைஸு, ரொம்ப சின்னது கேட்பாங்கல்ல அவங்களுக்காண்டி நம்ம வச்சுருக்குறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாறும், அதாவது ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மக்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நம்ம வேலை, அதுதான் நம்ம காலகாலமாக பண்ணி கொடுப்போம். நம்ம இந்த சைஸ் இப்போ வச்சுருக்கோமா, இது ரெகுலர் சைஸு, இதை விட பெருசு வேணாலும் செஞ்சு கொடுப்போம், இதை விட சின்னது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ப்ளீஸ் சார், இது வந்துட்டு இந்த சிக்கன் கடையிலலாம் வைப்பாங்கள்ல, யூஸ் பண்ணுவாங்கள்ல ஐஸ்கிரீம் கடையில் சிக்கன் கடையெலாம் வைப்பாங்கள்ல, இது நல்லாயிருக்கு, நல்ல பெட்டராக இருக்குது. இது 3x2 இது நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பக்காவாக இருக்குது. கூலிங் பாருங்கள், நல்லா பக்காவாக இருக்கும். கூலிங் இப்போ தான் போட்டு விட்டேன், கூலிங் நல்லா செமையாக இருக்கும். பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணது. இதெல்லாம் கம்பெனி பிராண்டட் வெஸ்டர்ன் கம்பெனி. இதே மாதிரி சிங்கிள் டோரும் கிடைக்கும், டபுள் டோரும் கிடைக்கும் நம்மகிட்ட ஃப்ரீசர்லாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 ஸ்டார்ட் ஆகுது மேடம். இந்த அவுட்டரில் வச்சுருப்பாங்கல்ல தோசைக்கல், சின்ன சைஸு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இது வண்டி கடையில் யூஸ் பண்ணக்கூடிய தோசைக்கல், இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும், நம்மகிட்ட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா பார்பிக்யூ, இது வந்து இது பார்த்திங்கன்னா பார்பிக்யூ, அதோடய கிரில்லு, இது இதில் தான் வைப்பாங்க, உள்ளே வைப்பாங்க கோழியை, இதில் வச்சு இது பண்ணுறது சூடுறது சூடு பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8x5 ஸ்டார்ட் ஆகுது மேடம். இந்த பார்பிக்யூ பார்த்திங்கன்னா 8,500 ஸ்டார்ட் ஆகுது, நம்மகிட்ட ரேட்டு கம்மி. ஷவர்மா இது வந்து வாப்பா பர்னரு, ரெண்டுமே வாப்பா பர்னர் தான், 23,500 ஸ்டார்டிங் ரேட்டு, 23,500. இதில் சிங்கிள் வருது, சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 15-16 அந்த மாதிரி கூட கிடைக்கும். இது வந்து செகண்ட் ஹேண்ட் கிரில்லர் மேடம், கிரில் மிஷினு, இது பெரிய மிஷின். இது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 கோழி போடுறது, ஏன்னா 18 ஸ்டார்ட் ஆகுது. இது ஹீட்ரு, பேக்கரி ஹீட்ரு, இது இது 3 அடி சார், இது 3 அடி. இது இது வந்து இப்போ வர லேட்டஸ்ட் மாடல், இது இதை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க, இதான் கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இதில் 2 அடி இருக்குது, 2 அடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கூலரு, 5 அடி கூலரு. இதில் நார்மலு, நார்மலு இந்த மாதிரி கேட்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, இந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வாங்கி வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த அடுப்பு தான் மேடம், டீ கடையில் யூஸ் பண்ணக்கூடிய மல்டி பர்பஸ் உள்ள அடுப்பு. இது 3x2, இதில் டபுளும் இருக்குது சிங்கிளும் இருக்குது, ரெண்டுமே இருக்கு நம்மகிட்ட.
சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ஸ்டார்ட் ஆகணும், 1100 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து சைஸ் மாற மாற ரேட்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேபிள் மேடம், ஒர்க்கிங் டேபிள். இதெல்லாம் ஹோட்டலுக்கு வந்து முக்கியமாக இது தேவைப்படும். இது ஒர்க்கிங் டேபிள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. சர்வீஸ் டேபிள் எல்லாருக்குமே வேணும், சின்ன கடையாக இருந்தாலும் வேணும், பெரிய கடையாக இருந்தாலும் வேணும், எல்லாருக்குமே. இந்த எல்லா விதமான சைஸும் நம்ம வச்சுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3x1 சைஸ் மேடம். இது 3x1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3500 வரும். இதிலேருந்து எக்ஸஸ் அப்படி போயிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஏசி, ஏசி ஹையர் ஏசி வச்சுருக்கோம். இது வெளியூருக்காண்டி பேக் பண்ணி வச்சுருக்குது நம்ம. இது ரொம்ப யூஸ்லாம் பண்ணல, ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா பக்காவாக இருக்குது. காப்பர் காயில், காப்பர் காயில் நல்லா இருக்கு. ஏசி எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல்லாக செகண்ட் ஹேண்டு வந்து, செகண்ட் ஹேண்டு தான் நம்ம நம்மகிட்ட இருக்குது. செகண்ட் ஹேண்டு தான் இருக்குது, ஏன்னா நியூ நம்மகிட்ட இல்லை. ஏசி வந்து செகண்ட் ஹேண்டு எடுத்து அப்படியே நம்ம கலட்டுவோம், கம்பெனிலேருந்து எடுப்போம், அப்படியே இது கொடுத்துருவோம். எல்லாமே கேஷெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக் கூட போயிட்டு செக் பண்ணி எதுவும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தேவைப்படக்கூடிய இந்த கப்பு, கிளாஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாகவே இதில் வச்சுருக்கோம். தட்டு, இது பார்த்திங்கன்னா அந்த பாய்லரு, இந்த வெளியூர்லலாம் வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் தான் வச்சுருப்பாங்க. சென்னையில் வைக்க மாட்டாங்க, வெளியூரில் ஃபுல்லாகவே இந்த பாய்லர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவுலு, சூப்பு பவுலு, இதெல்லாம் இது வந்து சாப்பர். இது வந்து சின்ன பொருள் இல்லை, அதனால கொஞ்சம் ரீட்டெயிலாக தருவோம். நிறைய பேருக்கு குவான்டிட்டி நிறைய வேணுங்கிறது, அவங்களுக்கும் ஹோல்சேல் பண்ணி கொடுத்துருவோம். 2-3 கஸ்டமருக்கு இவங்களாம் பிளேட்டு மொத்தமாக கட்டாங்க, ஒரு 100 பிளேட்டு கட்டாங்க. இதில் ஒரு 100 பிளேட்டு, இதில் 100 பிளேட்டு கட்டாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு ஹோல்சேல் பண்ணி கொடுப்போம். அது ரேட்டு ரேஷனில் பண்ணி கொடுப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸ் மேடம். இது பார்த்திங்கன்னா 6 உள்ளது. இதில் பெருசு இருக்குது, சிறுசு எல்லாமே வச்சுருக்கோம். எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து சின்ன கடைகளுக்கு மேக்ஸிமம் வாங்குவாங்க. சாட் ஐட்டம் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், அவங்களுக்கு கண்டிப்பாக இது கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபில்ட்ரு, அது பார்த்திங்கன்னா அது வந்து சின்ன கடைங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்காண்டி கேட்பாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அதிலே பெரிய ஹோட்டல் பார்த்திங்கன்னா அதிலே கீழே ரேக்கில் இருக்க வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அது பெரிய ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வடிகட்டி, ரைஸ் வடிகட்டி, இட்லி பாக்ஸ், அப்புறம் பக்கெட்டு. சாதம்லாம் இட்டு போகக்கூடிய டப்பா எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இந்த சட்னி, சாம்பார், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு. இது 3 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 2 இருக்குது. 2, 3, 4 அப்படி தான் வரும், அந்த மாதிரி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி செக்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். இது ஒரு 10 செக் கொடுக்கணும் கஸ்டமருக்கு, அதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் கவரோடு வச்சுருக்கோம் புதுசாகவே. இது எவ்வளோ? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 130 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ரேட்டு கூட, இது நல்லா ஹெவியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு வெயிட் பார்த்தாலே தெரியும். இது வந்து 2 டன் வருது. இது பார்த்திங்கன்னா ட்ரே, சர்வீஸ் ட்ரேன்னு சொல்லுவோம். இது இந்த சைனீஸ் போடுற ஐட்டத்தில் ஃபுல்லாகவே இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அந்த கோர்ஸ் இதெல்லாம் வெட்டி வைக்கிறதுக்காண்டி இந்த ட்ரேலாம் கேட்பாங்க, அதுக்கு வச்சுருக்கோம். ட்ரேலாம் வாங்கி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சிங்க், சிங்க்கு திருநாடு 4 மேடம், நல்லாயிருக்கும். ஒரு காலம் உங்களுக்கு வந்து துருவே பிடிக்காது இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி சிங்க் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் ஒரு இது, இதில் வந்து திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்காண்டி கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5800 ஸ்டார்ட் ஆகுது. சைடில் எல்லாமே சிங்கிளாகவும் இருக்குது, அதுவும் இருக்குது, ட்ரிபிளும் இருக்குது. சில பேர் மண்டபத்துக்கு கேட்பாங்க, நம்மகிட்ட மண்டபத்துக்கு வந்து ஒரு 8 அடி கேட்பாங்க. 8 அடி சிங்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களான்னு அதையும் பண்ணி கொடுப்போம். கடாய் மேடம், ஆயில் கடாய், இந்த வடை போடுற கடாய். இது இதுலேயே வந்து சைஸு சின்னது பெருசு, இதுலேயே வந்து ஜாங்கிரி போடுறதுக்குலாம் கேட்பாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், அது வந்து கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ லென்த் தான் வரும். அதுவும் நம்மகிட்ட அதுவும் வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கல், ரவுண்டு கல் கேட்பாங்க. இதிலே தோசைக்கல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் டைப்பு, இதிலே ரவுண்டு டைப்பு தோசைகளும் கேட்பாங்க, அதுவும் இருக்குது. குக்கர் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளுக்கு கேட்பாங்க மேடம், 10 லிட்டர் குக்கர்லாம் வீடுகளுக்கு கேட்பாங்க, அவங்களுக்கு வாங்கி வச்சுருக்கணும் ஃபுல்லாகவே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி கலரக்கூடிய அந்த துடுப்பி இருக்கும் பாருங்க, துடுப்பி அதுவுமே நியூ தான். அது இதெல்லாம் ரைஸு உலர வைக்கக்கூடிய அந்த ட்ரே, இதெல்லாம் ஃபுல்லாகவே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு 350 வருது மேடம். சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். சின்னது பார்த்தீங்கன்னா 350 வரும், அதுலேருந்து எப்போ போய்கிட்டே இருக்கும். ஹாட் பாக்ஸ் எல்லாமே, ஹாட் பாக்ஸும் அதே தான் சார். அது ஹாட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து பெருசு அதுதான் ஸ்டார்டிங், 1400 தான் ஸ்டார்டிங். அதுலேருந்து எக்ஸஸ் அது போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் அடுப்பு மேடம். இது வந்து வீடுகளுக்கு ஃபங்க்ஷனுக்கும் கேட்பாங்க. அப்புறம் பார்த்தா ஹோட்டலில், சின்ன ஹோட்டலில், பெரிய ஹோட்டலில், இந்த மாதிரி இந்த அளவுக்கு லென்த் உள்ளது கேட்பாங்க. இதை பிரியாணி பண்ணுறதுக்கு, சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. இதிலே மல்டி, இது பார்த்திங்கன்னா பெருசு, அதிலே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து இந்த வடை போடுறதுக்கு கேட்பாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா, இந்த வடை கடைகளில் வடகை போடுறதுக்கு, அப்புறம் சிக்கன் ரைஸ் போடுறதுக்கு அதுக்கு கேட்பாங்க.
அதிலே டபுளும் வச்சுருக்குறோம் நம்ம, டபுளும் இருக்குது. டபுள் பார்த்தீங்கன்னா அதுவும் புதுசு தான், ரெண்டுமே புதுசு தான். இது வந்து தோசை தவா சார், இது ஃபுல்லாகவே வந்து கவராக இருக்கும். இதிலே பிளைன் இருக்குது நம்மகிட்ட. இது சில பேர் கவர் பண்ணி கேட்பாங்க, ரோடு சைடில் வைக்கும்போது எனக்கு கவராக வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்காண்டி இது வாங்கி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ கல்லுலாம் பார்த்தீங்கன்னா 1/2 inch கல் வரும், நல்ல திக்னஸ் கூட இருக்கும். கல் கல்லுமே கொடுத்துருவாங்க, செட்டாகவே வந்துடும் உங்களுக்கு, செட்டாகவே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேருக்கு தேவையான இந்த ஃப்ரேமு இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக சேராக தான் அடிக்க வச்சுருப்போம். ஹோட்டல் சேர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஹோல்சேலாகவே நாங்கள் கொடுக்குறோம். அது நிறைய பேர் கேட்பாங்க, சேர் மட்டும் கேட்பாங்க, அவங்களுக்காண்டி நம்ம வாங்கி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் சேரு. இதிலே வந்து வெயிட்லெஸ்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, வெயிட்லெஸ் இருந்தால் போதுங்க, இவ்வளோ வெயிட் வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நம்ம அது மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இதிலே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது மட்டும் கேட்பாங்க, இந்த சாயிரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டீ கடை கேட்பாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். நேற்று கூட ஒரு 30 சேர் வந்து சேலத்துக்கு ஏற்றி விட்டோம். அவங்களுக்கு வந்து சாயிரெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி கேட்டாங்க, அதை ஏற்றி விட்டாச்சு. அந்த சேர் எல்லாமே செஞ்சு கொடுத்துட முடியும். சேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1150 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது சார். இதில் வெயிட்லெஸ் வரும், ரொம்ப வெயிட்லெஸ் வரும். அது பார்த்திங்கன்னா 950 ரூபா வரும் சேர். அதில் இன்னொரு சேர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 ரூபா 900 ரூபா அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி வரும். அதுவும் வெயிட்டுக்கு இருக்குது, வெயிட்லேயும் இருக்குது, வெயிட் இல்லாமலும் இருக்குது. அவங்க கேட்குற பொறுத்தான், அவங்க கஸ்டமர் எப்படி எனக்கு வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்களேன், ஏற்கனவே வந்துட்டு போனவங்கன்னா அவங்க நம்மளை வந்து கரெக்டாக ஓகே பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம கடையில் விசிட் பண்ணியிருக்காங்க, நிறைய வாட்டி நம்ம தெரியும், நல்லா இது பண்ணுறாங்கன்னு நம்ம தெரியும். அவங்களுக்கு வந்து அவங்க கூகுள் பே பைசா போட்டு விட்ருவாங்க, அவங்களுக்கு வந்து டெலிவரி நாங்கள் இங்கேருந்து கோயம்பேடில் போட்டு அனுப்பிவிட்ருவோம், அனுப்பிவிட்றோம். அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, சார்ஜ் அவங்க பே பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ரெண்டுமே இருக்குது மேடம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு கொடுப்போம். அதே புதுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து குவாலிட்டி வைஸாக இருக்கும், அதுலேருந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சரி சார், இது ஓகேவா? இது பாருங்கள், நல்லா இருக்கும், நல்லா பெட்டராக இருக்கும், நல்லா உட்காந்து கூட நீங்கள் பார்க்கலாம், நல்லா காம்பாக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். இதில் வந்து சென்டர் டேபிள் ஒன்று வரும் சார், சென்டர் டேபிள் இதில் ஒன்று வரும், இதில் ஒரு சேர் ரெண்டு சேர் வரும். இது பார்த்தீங்கன்னா செட்டாகவே இருக்குது நம்மகிட்ட, உடன் இது. இது வந்து ஓல்டு தான், இது பழசு தான். ஒரு ரீசப்லாம் ரேட்டு கொடுப்போம் நாங்கள். சைனீஸ் கடாயி, இது சைனீஸுக்கு தேவைக்குள்ள அனைத்து பொருளும் நம்மகிட்ட கிடைக்கும். அதாவது சைனீஸ் கடாயிலேருந்து, அது கரண்டியிலேருந்து, அதில் ட்ரேயிலேருந்து, அதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லா பொருளுமே நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரில் வாங்குறான்னு வாங்கிக்கலாம், கிரில்லுக்கு வந்து அது கூட கத்தி கேட்பாங்க, இன்னொன்று கற்று ஒன்று வரும், அதுவும் ஒன்று கேட்பாங்க, அதுவும் நம்மகிட்ட இருக்குது. சவர்மாக்கும் அதே போல் தான், சவர்மா பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாகவே வந்துடும். சவர்மாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த தட்டு, இந்த தட்டோட அந்த ஒரு கத்தி, ஒரு கற்று, அப்புறம் அந்த சாப்பர் பண்ணுறது எல்லாமே வந்துடும். அந்த செட்டாக காம்போவும் வரும் சரிங்களா, சவர்மா ஃபுல்லாக. அது தனியாக வாங்கிக்குவாங்க, அதாவது செப்பரேட்டாக சவர்மா மட்டும் வாங்குவாங்க, இது செப்பரேட்டாக வாங்குவாங்க. இப்போ அண்ணா வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, அதாவது எந்தெந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சூப்பராக நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போ சாதாரணமான ஒரு சாட் கடையில் ஆரம்பித்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து நம்ம ஹோட்டல் எது நம்ம செட் பண்ணுறதா இருந்தாலுமே வந்துட்டு இங்கே வந்துட்டால் எல்லா பொருளையுமே வந்துட்டு நம்ம வாங்கிடலாம், எல்லாமே வந்துட்டு ப்ளஸ் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயுமே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத சொன்னோன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சும் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணா. ஸோ இந்த ks&co கடையை வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வீட்டுக்கு தேவையானது கூட நம்ம வாங்கலாம், இருக்குது இங்கே நிறையவே நம்ம பார்க்கலாம். இரும்பில் சின்ன கடாய், சின்ன இரும்பில் தோசை பண் மாதிரி அந்த மாதிரி கூட நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஒன்று ரெண்டு பொருள் கூட வந்து நம்ம இங்கே வந்தோன்னா நம்ம ஈஸியாக அதே மாதிரி ரொம்ப குறைவான விலையிலையும் ரொம்ப நல்ல குவாலிட்டிலையுமே நம்ம வாங்கலாம். சின்னதாக ஒரு ஹோட்டலோ இல்லை பெருசாக வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், இப்போ நம்ம எது ஆரம்பிக்க போகிறதா இருந்தாலுமே அந்த டேபிள்லேருந்து சேர்லேருந்து தண்ணி ஊற்றுற ஜக்லேருந்து எல்லாமே A to Z வந்துட்டு நீங்கள் ks&co வந்தால் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம், அதுவும் ஹோல்சேல் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ks&co விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்கும், நல்ல ப்ரைஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாக நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடணுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போடுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மறக்காமல் நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்